கைஸ் தென் தமிழகத்துல பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ரெண்டாம் ஸ்தலமான நீர் ஸ்தலம் இந்த தார்காபுரம் திருநெல்வேலி மாவட்டம் தார்காபுரம்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மத்தியஸ்தநாத சுவாமி கோயிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் திருநெல்வேலி மாவட்டம்ல தார்காபுரம்ங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய மத்தியஸ்தநாத சுவாமி கோயிலில் என்ன தனி சிறப்புனா இங்க இருக்கக்கூடிய மூலவரான மத்தியஸ்தநாத சுவாமி லிங்கம் சுயம்புவா உருவானவர் முன்னொரு காலத்துல செல்வ செழிப்பு மிக்க இந்த பகுதிக்கு சேர சோழ பாண்டிய மூன்று மன்னர்களும் வந்து போட்டியிட்டாங்க இந்த நிலப்பகுதி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள போட்டி இதனால அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டது இதனால மூன்று மன்னர்களுமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க அகஸ்திய மாமுனிவரை சந்திச்சு இந்த நிலப்பகுதி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அகஸ்திய மாமுனிவரை நோக்கி பயணம் செஞ்சாங்க போகிற வழியில தார்காவனம்ங்கிற இந்த இடத்துல மூன்று மன்னர்களுமே இளைப்பாருனாங்க அப்போ அந்த வழியா வந்த ஒரு மாமுனிவர் உங்க மூன்று பேருக்குமே மத்தியஸ்தரா விளங்கி இந்த நிலப்பகுதியை நான் பிரிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி மன்னர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாரு மூன்று மன்னர்களுமே அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க வாய்க்கால் பகுதிகளை சோழ மன்னருக்கும் ஏரி பகுதிகளை சேர மன்னருக்கும் குளப்பகுதிகளை பாண்டிய மன்னருக்கும் பிரித்து தந்தாரு உடனே அந்த முனிவர் வந்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு முனிவர் மறைஞ்ச இடத்துல சுயம்புவா ஒரு லிங்கம் உருவாச்சு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூன்று பேருமே சிவபெருமானை நோக்கி வழிபட்டு அந்த இடத்துல ஒரு கோவில் எழுப்புனாங்க இந்த பகுதி முழுக்க நீர் சூழ்ந்த பகுதியாக இருந்ததுனால இந்த ஸ்தலத்துக்கு நீர் ஸ்தலம்ங்கிற பெயர் வந்தது அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவரான மத்தியஸ்தநாத சுவாமி சுயம்புவா உருவான லிங்கம் இந்த பகுதி முழுக்க நீர் சூழ்ந்து இருக்கிறதுனால சுயம்புவா உருவான லிங்கத்தை சுற்றி எப்பவுமே நீர் சூழ்ந்திருக்கும் இதுவும் இந்த ஸ்தலத்தோட ஒரு தனிச்சிறப்பு இந்த கோயிலோட இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானோட அம்சமான தட்சிணாமூர்த்தி நவகிரகங்களையும் தன்னுள்ள கொண்டிருக்கிறதுனால இந்த தட்சிணாமூர்த்திக்கு நவகிரக தட்சிணாமூர்த்தின் பேரு அதனால நவகிரகங்களையும் வழிபடுறத இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலே போதும் மன்னர்களுக்கு மத்தியஸ்தனா விளங்கி மன்னர்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சதுனால இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மத்தியஸ்தநாத சுவாமியின் பேர் வந்தது மன்னர்களோட மனப்பிணக்க தீர்த்ததுனால பிணக்கருத்த ஈசன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உண்டு இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி பிரச்சனைகளும் தீர்ந்து சுமூகமா வாழ்வாங்கிறது ஐதீகம் நம்ம சொந்தமா ஏதாவது நிலம் இந்த மாதிரி வீடு இதெல்லாம் வாங்கும்போது தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நம்மளோட தண்ணீர் பிரச்சனையும் தீரும் குடும்ப ஒற்றுமைக்காக கண்டிப்பா இந்த ஆலயத்துல வந்து நம்ம வழிபடலாம் இந்த கோவிலில் மூலவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் மத்தியஸ்தநாத சுவாமி அம்மன் அகிலாண்டேஸ்வரி இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை வந்து வழிபடும்போது திருச்சி திருவாணிக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டதுக்கு சமம் இந்த ஊருக்கு தார்காபுரம்னு எதுக்கு பேர் வந்தது அப்படின்னா முன்னொரு காலத்தில் வனப்பகுதியாக இருக்கும்போது தாருக மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி வந்து இந்த வனப்பகுதியில் தவம் செஞ்சார் பிற்காலத்தில் அவருடைய நினைவாக தார்காவனம்னு மாறி இப்போ தார்காபுரம்னு அழைக்கப்படுது அந்த மகரிஷியோட பீடமும் இந்த கோயிலில் இருக்கு சாமியோட பேர் வந்து வந்தீஸ்தநாதர் அம்பாள் பேர் வந்து அகிலாண்டீஸ்வரி பஞ்சஸ்தலத்தில் இது வந்து நீர் ஸ்தலம் திருச்சி திருவண்ணாமலைக்கு நிகரான ஸ்தலம் இங்கே தென் மாவட்டத்தில் அஞ்சு ஸ்தலம் இருக்குது சங்கரமூர் வந்து நிலம் இது தார்காபுரம் வந்து நீர் கருவேந்தவன் வந்து நெருப்பு தென்மலை வந்து வாயு தேவதானம் வந்து ஆகாயம் இந்த பஞ்சபூதத்தில் வந்து அஞ்சு ஸ்தலம் இருக்குது நம்ம தென் மாவட்டத்தில் இதே மாதிரி வட மாவட்டத்தில் அஞ்சு இருக்குது ஒரே நில சுற்ற முடியாது இங்கே நம்ம தென் மாவட்டத்தில் வந்து ஒரே நில சுற்றல எல்லாமே 75 கிலோமீட்டருக்குள்ளதாக இருக்குது சாமியோட முற்காலத்து பேர் வந்து பிணக்கரத்தநாதர் பிணக்கன்னா அந்த சிக்கல் தொல்லை தீராத பிரச்சனைகள் இருந்ததுனால சுவாமி வந்து முனி உருவத்தில் போய் சேர சோழ பாண்டியர் மூணு பேர்த்துக்கும் பாகப்புரியில் பிரிச்சதில் மத்தியஸ்தான் பேர் வந்தது அது சிறப்பு இங்கே வந்து இப்போ நம்ம நம்ம குடும்பத்தில் சண்டையோ சச்சரவோ அந்த கோர்ட் உலக சம்மந்தமானவங்க வந்து வந்துட்டு வேண்டிட்டு போனாலே அவங்க கோர்ட் உலக சம்மந்தமான கேஸ் எல்லாம் இங்கே வந்து நிவர்த்தி நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆகிருக்கு
சிறப்புனா தட்சிணாமூர்த்திங்க ரொம்ப சிறப்பு. நவகிரகம் வந்து இங்கே தனியாக கிடையாது, ஒம்பது நவகிரகம் வந்து மித்த கோயில் வந்து தனியாக ஈசானத்தில் இருக்கும். இங்கே வந்து நவகிரகத்து வந்து ஒம்பது நவகிரகமும் பீடமாக வச்சு தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காரு, அது ஒரு சிறப்பு. இங்கே நவகிரக பீட தட்சிணாமூர்த்திங்கிறது அந்த ஜென்ம ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு வந்து அர்ச்சனைனா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் பூஜைகள் வந்து பிரதோஷம், மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம் உண்டு. இங்கே வந்து தேரோட்டம்னா ரதவதி கிடையாது, சாமி வந்து சித்திரவதி காட்சியளிக்கு கட்டி வந்து கிரிவலம் உண்டு. தேரோட்டம் 1952 நடந்திருக்கு, அதுக்கு பிறகு நடக்கலை, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு திருப்பணி வேலை. அப்புறம் தேவர அஷ்டமி பூஜை காலபைரவர் நடந்துகிட்டு இருக்கு, மாசம் சங்கட சக்தி கார்த்திகள் புத்த பூஜைகள் டெய்லி மூணு கால பூஜை உண்டு டெய்லி. இது வந்து கவர்மெண்ட்டுகள் கிடையாது, ஜெமினுக்கு பார்த்திங்கப்பட்டது தலாமட்ட ஜெமின் சொல்லி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அவங்க தான் பராமரித்து எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாமி வந்து குளக்கரையில் தான் இருக்காது, சாமி பின்னாடி வந்து குளம், குளம் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சுன்னா கோயில் சுற்றி தண்ணியாக வந்துடும். முன்னாடி இருந்து சாமி பக்கத்துலேயே ஊற்று இருந்து அந்த அதை எடுத்து அவசியம் பண்ணியிருக்காங்க, அந்த தண்ணி மறுபடியும் உள்ளே போய் விழுவதுனால அதை அந்த காலத்தில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.